ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமான மதுரமங்கலம், மழலை மங்கலம், தென்மதுரை அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். இங்கே வரவாளுக்கெல்லாம் அழகாக புத்திர பாக்கியம் கிடச்சுடுறது. இந்த ஊரில் விஷ ஜந்துக்கள்லாம் இவளை தீண்டறதில்லை, சீன்றதில்லை. ஏன்னா கருடாழ்வார் ஸ்வரூபமாக எம்பார் கோவிந்தர் இருக்கிறதுனால இது அழகான பிண்ணை மரம். கண்ணன் இதில் உட்காந்துட்டு தான் கோபிகள் வஸ்திரத்தை அபகரித்தான் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. இது கமலவல்லி நாச்சியாருடைய சந்நிதி, ஆச்சரியமாக ஆண்டாள் சந்நிதி. இதோ இது எம்பார் கோவிந்தர் சந்நிதி, இது வைகுண்ட பெருமாளுடைய சந்நிதி. ஆச்சரியமாக அற்புதமான ஒரு கோவில் நான் பிரதட்சிணம் பண்ணிட்டுருக்கேன். கட்டாயம் வந்து சேவிக்கணும். ஏகாந்தமான ஒரு கோவில், அபிமான ஸ்தலம். இது திவ்ய தேசம் கிடையாது, விசேஷமான இடம். நிச்சயமாக வந்து சேவிக்கணும். ராமானுஜருடைய திருவடியெல்லாம் பட்ட ஒரு ஊர். இது சாதாரண ஊர் இல்லை. ராமானுஜர், சின்ன ராமானுஜன், இளையாழ்வாராக ராமானுஜர் நடந்து ஓடி ஆடி விளையாடி டே கோவிந்தான்லாம் கூப்பிட்ட ஒரு இடம். அண்ணா அப்படின்னு எம்பார் கோவிந்தரும் ராமானுஜரை கொஞ்சி அனுபவித்த ஒரு இடம். ராமானுஜரும் பிள்ளை விளையாட்டெல்லாம் விளையாடின ஒரு இடம். ஸ்ரீபெரும்புதூர் இங்கே 20-25 கிலோமீட்டர் தான். அப்பேற்பட்ட ஒரு மதுர மங்கலம், மழலை மங்கலம். சரியா, ராமானுஜர் எம்பார் கோவிந்தர் இவருடைய மழலை மதுரம் இதெல்லாம் அனுபவித்த ஒரு ஸ்தலம் இது. கட்டாயம் பெருமாள் சீக்கிரம் அவங்களை அழைச்சிட்டு வரட்டும். ஆனந்தமாக சேவிக்கிறதுக்கு ராமானுஜர் கிருபை பண்ணுவார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராதே கிருஷ்ணா.